ஒரு ஜாப்க்கு தான் போயிட்டு இருந்தேன் முதல்ல. திடீர்னு ஒரு நாள் எங்கள் அண்ணன் லீவ் போட்டார். அப்போ நான் எடுத்து ரன் பண்ண ஆரம்பித்தேன். இன்கம் வர மாதிரி தெரிஞ்சது. ஸோ இந்த காசுக்காக நம்ம இன்னொருத்தவங்ககிட்ட போயிட்டு ரொம்ப நேரம் ஒரு 8 hours அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியான இருக்குது. ஸோ செல்ஃப் எம்ப்ளாயாக இருக்கிறது நிறைய சாட்டிஸ்ஃபேக்ஷனான விஷயங்களை நான் ரியலைஸ் பண்ணேன். கஸ்டமர்ஸ் தான் கடவுள் அப்படின்ற ஒரு காரணத்தினால அவங்க ஒரு 10 minutes 20 minutes 30 minutes தான் என்னோடய ஆட்டோவில் ட்ராவல் பண்ணாங்க. ஸோ இந்த ட்ராவல் டைமிங்கில் அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் கொடுக்கலாம் வித்தியாசமாக அப்படின்னு தேடினேன். ஒரு 8 newspaper, 35 magazines, டேப்லெட், ஐபேட், லேப்டாப், டிவி, கான்டெஸ்ட், டோக்கன், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வண்டிக்குள்ளே இருக்குது. கஸ்டமர்ஸ் எல்லாருக்குமே சேஞ்ச் ப்ராப்ளம் இருந்துச்சு. ஸோ அதனால் ஸ்வைப்பிங் மிஷின் கொண்டு வரலாம் அப்படின்னு நினச்சேன். ஸோ இதன் மூலிமா என்னோடய ஒரு மணி கூட சின்ன மணி கூட கவர்மெண்ட்டுக்கு போகுது அப்படின்றதுல நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். மந்த்லி ஒரு 9,000 rupees என்னோடய கஸ்டமர்ஸ்க்காக ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ என்னோடய இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்றதுக்காக நான் இதெல்லாம் பண்ணல. அவங்கள சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணணும் அப்படின்ற ஒரு காரணத்தினால தான் பண்ணேன். இதன் மூலிமா என்னோடய இன்கம் டபுளாக இருக்குது. முன்னாடிலாம் கஸ்டமர்ஸ்க்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருப்பேன். இப்போ கஸ்டமர்ஸ் எனக்காக வெயிட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். டெக்னாலஜி எவ்வளோ தான் வளர்ந்தாலும் ஹியூமன் எலிமெண்ட்டை யாராலையும் ஜெயிக்க முடியாது. அதனால தான் என்னோடய கஸ்டமர்ஸ் கிட்ட நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கேன். ஸோ அவங்க எவ்வளோ டென்ஷனோடு என் ஆட்டோக்குள்ளே ஏறி வந்தால் கூட இறங்கும் போது ரொம்ப சந்தோஷமாக போகணும் அப்படின்றது தான் என்னோடய எதிர்பார்ப்பாக இருக்கும். நான் டெட்ல பேசுவேன்னு நான்லாம் கனவுல கூட நினச்சது கிடையாது. ஹாய், ஐ ஸ்பீக் ஹிந்தி ஆர் இங்கிலீஷ். ஐ ஸ்பீக் ஹிந்தி. ஐ வில் ட்ரை. ஓகே. 1 2 3 4 5 6 7 8 9 10 डीके डीके ओके ओके भैया भैया ब्रदर ब्रदर धन्यवाद धन्यवाद थैंक यू हिंदी ओवर ओके. ஏதோ தெலுங்கு கஸ்டமர் ஏறினாங்கன்னா தெலுங்கு சாங் ப்ளே பண்ணுவேன். தன்யவாதாலு மலிக். ஸோ இது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா நான் ஏதாவது ஆந்திரா, கேரளா, கர்நாடகா, டெல்லி, பாம்பே, கல்கட்டா எங்கேயாவது போகும்போது அங்கே ஏதாவது ஒரு சின்ன டீ ஷாப்பில் தமிழ் சாங் ஒன்றா என்னோட ஃபீல் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஒரு ஃபீல் அந்த செகண்ட் அவங்களுக்கு க்ரியேட் ஆகணும் அப்படின்ற ஒரு காரணம் சொன்னாங்க. ஸோ டெல்லியில் பேசுகிறது அப்படின்றது டெல்லியில் பேசினேன். அதுக்கப்புறம் இங்கே சத்தியமங்கலம் இந்த மாதிரி 2 TED Talks கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சில கார்ப்பரேட் கம்பெனிஸில் போய் ட்ரைனிங்கும் கொடுத்துருக்கேன். ஸோ இதெல்லாம் என்னோடய கஸ்டமர்ஸை திருப்திப்படுத்த வைக்கணும் அப்படின்ற ஒரே ஒரு ஃபோக்கஸ் தானே தவிர இதெல்லாம் நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயங்கள். ஐ லவ் மை ஜாப். கஸ்டமர்ஸ் கடவுளுக்கு நிகரானவங்க. அவங்கள எப்படியெல்லாம் திருப்திகரமாக வச்சுக்கணுன்ற ஒரே ஒரு விஷயத்தை மட்டும்தான் நான் ஃபோக்கஸ் பண்ணேன். இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன். இன்னும் நிறைய விஷயங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். ஷோக்கெலாம் எல்லாமே ஆஜராயிடும். மஃபன்ஸ், குக்கீஸ், பிளாண்டிஸ், ப்ரௌனிஸ்